Assalamualaikum friend, kamu just tailoring class like pendengar, subscribe pendengar, bell pendengar, klik pendengar, apabila nampu ada video, orang lakte orangnya koranen baru. Nah ini tu, pada video orang lakte Jimmy seperti cut pendren soli tanda, de video la tak kira soli tarap orang parang. The first la, anda akul pakai, amkul pakai, rendah madip madip ceri kono. Pori atau, adakah itu ur madip, marupuni ur madip madici, rendu madipa madicari keno, berdam friends, rendu madipa madici, anda over atle ari keno, rumah nunile ari kekuda, nado le ari kekuda ade, madip pakat te film le ari keno, ya parangga, berdam, anda film le ari store no, nama dah film le ari store no, anda film le ari store. அந்த ரவுண்ட் ஃபுல்லா அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வந்து கழுத்துல கழுத்து பக்கம் அடிக்கணும் இந்த ரவுண்ட் ஃபுல்லா அடிச்சிட்டேன் அடிச்சிட்டு மறு பக்கம் மறு ரவுண்ட் கழுத்துல ரவுண்ட்ல அடிக்கணும் இப்போ நம்ம பொடி அடிச்ச உடனே இந்த கழுத்து பக்கத்தை ரெண்டு மடிப்பு அதே மாதிரி பொடியா கழுத்து பக்கத்துல நம்ம உங்களுக்கு மடிக்க பொடியா மடிக்க வராது அதனால கொஞ்சம் நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சு அடிக்கணும் இப்டி தான் ரெண்டு மடிப்பு ஒரு மடிப்பு மறுபடியும் ஒரு மடிப்பு மடிச்சி பொடிய அடிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கழுத்து பக்கம் ஃபுல்லா அடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இன்னொரு ஆம்கோல் பக்கமும் அடிக்கணும் ஜிம்மிஸ்ல வந்து மூணு பக்கம் அதாவது ரெண்டு சைடு ஜாயின் பண்ணோம்ல அந்த ஆம்கோல் பக்கமும் கழுத்து பக்கமும் அடிக்கணும் அதே மாதிரி தான் ரெண்டு பீஸ்லையும் அடிக்கணும் பாருங்க நம்ம பாருங்க இப்படி தான் ரெண்டு மடிப்பு மடிச்சு கழுத்து பக்கம் வந்து ரவுண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மடிப்பு சரியாக வராது நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல அகலமாக மடிக்க முடியாததுனால பொடியாக குட்டிய ரெண்டு மடிப்பு பொடியாக மடித்து அடிச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தச்சிட்டு இதை தச்சிட்டு நல்லா இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது நான் உங்களுக்கு தச்சிட்டு லாஸ்ட்டில் காட்டுவேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் ரெண்டு பக்கமும் பொடியாக மடித்து ஃபுல்லாக நெத்தி நெத்தி அடிக்கணும் பாருங்கள் இதுதான் அந்த கழுத்து பக்கத்தில் நல்லா குட்டியாக மடிச்சுக்கணும் மடிக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி குட்டியாக மடித்தா மட்டும்தான் அந்த இடம் சுருப்பு இல்லாமல் நீட்டாக வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் குட்டியாக மடிக்கணும் மடிச்சடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதாவது ரெண்டு பக்கம் அடிச்சிருக்கேன் இப்போ மூணாவது பக்கம் அடிக்க போகிறேன் குட்டியாக அதே மாதிரி ரெண்டு மடி பொடியாக மடிச்சடிக்கணும் பாருங்கள் அதாவது நான் ஜிம்மிஸ் அளவு இல்லாததுனால நான் என் சின்ன அளவாக உங்களுக்கு வெட்டி தைச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் அதே மாதிரி பெரிய அளவு வச்சு நீங்கள் வெட்டி பாருங்கள் வெட்டி தைச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் மாதிரி இந்த பாருங்கள் மூணாவது பக்கமும் அதே மாதிரி ரெண்டு மடி மடித்து பொடியாக அடிச்சுட்டு அடிக்கிறேன் இது ஒரு பீஸ் தான் அடிச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக அடித்து வெளியே எடுத்துட்டேன் இப்போது இன்னொரு பீஸ் ஒரு பீஸ் அடிச்சுட்டேன் இப்போ இன்னொரு பீஸ்லேயும் அதே விளிம்பு இந்த ரவுண்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு ஜாயின் மூணு பக்கமும் இதே நம்ம ஃபுல்லாக அடிக்க போகிறோம் அதே மெத்தட் தான் அதே மாதிரி தான் பொடியாக மடிச்சடிக்கணும் பாருங்கள் அதே மாதிரி ரெண்டு மடி மடித்து விளிம்புலேயே அடிச்சுட்டே வரணும் நம்ம மடித்த விளிம்பில் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னா நீட்டாக இருக்கும் வெட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கழுத்து பக்கம் கழுத்து பக்கம் பொடியாக ரெண்டு மடி மடிச்சுட்டு அடிக்கிறேன் பாருங்கள் அது மாதிரியே ரவுண்டு அந்த கழுத்து பக்கம் வரும்போது பொடியாக மடிக்கணும் அப்போ தான் அந்த இடம் சுருக்காமல் நீட்டாக வரும் உங்களுக்கு அங்கே பாருங்கள் கழுத்து பக்கத்தில் ரெண்டு மடிப்பு பொடியாக குட்டியாக மடிக்கிறேன் மடித்த அடி மெதுவாக அடிக்கணும் வேகமாக அடித்தா
சுரி போடுவோம், அதனால் மெதுவாக அடிக்கணும். நம்ம பாருங்க, நிறுத்தி நிறுத்தி அந்த ரவுண்டு ஃபுல்லாக அடித்து முடிக்க போகிறேன். ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இது கழுத்து பக்கம் அடிச்சிருக்கேன். இப்போ இதை அடித்து முடித்தோடனே மறு இன்னொரு ஆம்கோல் பக்கம் அடிக்கணும். ஒரு ரெண்டாவது பக்கம் அடிச்சிட்டேன். இப்போ மூணாவது பக்கம் அடிக்க போகிறேன். இன்னொரு ஆம்கோல் சைடு அடிக்கிறேன். அதே மாதிரி தான் பொடியாக மடித்து அடிக்கணும். ரெண்டு மடிப்பு இதையும் அடித்து முடிச்சுட்டு இதையும் அடித்து முடிச்சிட்டோம். அடிச்சுட்டு இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். நிமித்து பக்கத்தையும், அதாவது நான் இப்போ பெரட்டு பக்கம்தான் மடித்து வச்சுருக்கேன். மடித்த பக்கம் இதுதான் நல்ல பக்கம். மடித்த பக்கம் நம்ம நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், மடித்த பக்கத்தை மேலே வச்சுட்டு நல்ல பக்கத்தை கீழே வச்சுட்டு அந்த பீஸ்லேயே நல்ல பக்கத்தை வச்சுட்டு நம்ம ஷோல்டரு கழுத்து பக்கம் அடிக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஷோல்டர் ரெண்டு தையல் போட்டுறணும். கொலுக்கு தையல் போட்டுட்டு ரெண்டு துணியை சமமாக வச்சுட்டு ரெண்டு தையல் போடணும். அதே மாதிரி தான் அந்த பக்கம் ஷோல்டரையும் அடிக்கணும். அடிச்சிட்டோம். இப்போ அது மாதிரி ஷோல்டரையும் அடிக்கணும். அதே மாதிரி ரெண்டு துணி ஒன்று போல வச்சுட்டு கொலுக்கு தையல் போட்டு இதுலேயும் ரெண்டு தையல் போடணும். பாருங்கள், ரெண்டு துணியும் ஒரு போல் வச்சுட்டு இந்த பக்கத்தையும் தைச்சி வெட்டி எடுத்துட்டேன். இன்னொரு தையல் போட்டு எடுத்துகிறேன். இது தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணணும். அந்த ஆம்கோல் பக்கத்தையும் இந்த கீழ் பக்கத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும். கீழே மடிச்சடிக்க மறந்துட்டேன். இப்போ கீழேயும் மடிச்சடிக்கணும். ரெண்டு மடிப்பு அப்படியே ரெண்டு மடிப்பு மடித்து அடிச்சுக்கோங்க. ஜிம்மிஸுக்கு கீழே மடித்து அடிக்கணும். பெட்டிகோட்டுக்கு பெட்டிகோட்டுக்கும் இதே மாதிரி தான் வரும். ஆனால் கீழே மடிச்சடிக்க தேவையில்லை, அதுக்கு டாட் பிடிக்கணும். நான் தைக்க சொல்லி தரும்போது அதை பற்றி அந்த பெட்டிகோட்டு எப்படி தைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ இந்த மாதிரி ரெண்டு துணியும் மடித்து வச்சு இந்த ரெண்டு துணியும் கீழே ரெண்டு மடிப்பு மடித்து பொடியாக மடித்து அடித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஆம்கோலையும் கீழேயும் சாக் பீஸ் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஜிம்மிஸ். ஈஸி தான். ஷோல்டர் பக்கத்தையும் கீழேயும் ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் சமமாக வச்சுட்டு ஒரு தையல் நெட்டுக்கு போட்டால் முடிஞ்சிடும். இதுதான் ஜிம்மிஸ் தைக்கிற மெத்தாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்கள் ஃபோனுக்கு வரும். அது மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு துணி ஒன்று போல் வச்சுட்டு சமமாக ஒரு கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும். நான் அதை தச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி நிமித்து பக்கம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதான். இங்கே இந்த சைட்லேயும் ரெண்டு தையல் போட்டுடணும். போட்டுட்டு அந்த சிலும்பலெல்லாம் வெட்டி விட்டுருக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.